ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐந்து விலங்குகளின் ஐந்து தனித்துவமான குணாதிசயங்களை பத்தி பார்க்க போறீங்க. ஃபைவ் யூனிக் ஃபேக்ட் அபவுட் ஃபைவ் யூனிக் அனிமல்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பு நண்பர்களே, வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காதீர்கள். பிடிக்கவில்லை என்றால் கமாண்டில் ஏன் பிடிக்கவில்லை என்று கமாண்ட் செய்யுங்கள். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இறால் மீன். நம்ம சாப்பிட்ற இறா தான், வீட்டில் சாப்பிட்ற இறா தான். நம்ம எல்லாருக்கும் இந்த இறாவை பற்றி நல்லா தெரியும். இதில் வந்து ஆச்சரியப்படமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இறால் மீனின் இதயம் பார்த்தீங்கன்னா இதோட தலையில் இருக்குமா. ஸோ எதுக்காக இந்த இதயம் வந்து இதோட தலையில் இருக்குன்னா, இதோடைய தலை பகுதி தான் வந்து தடிமனான ஓட்டுநாள் மூடப்பட்டிருக்கும். அது பாதுகாப்பாக இருப்பதற்காக தான் இந்த இறாலோட இதயம் பார்த்தீங்கன்னா அதோடைய தலையில் இருக்குது. மேலும் இந்த இறால் மீன் பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து வெளியே இரண்டு பந்து போல் நீட்டு கொண்டிருக்குமா. ஸோ அது ஃப்ளெக்சிபிள். ஸோ அது வந்து நீட்டு கொண்டிருப்பதனால அது வந்து முன்னும் பின்னும் பின்னாடி நாலா பக்கமும் சுழற்சி கிளத்தி எதிரிகள் யாருன்னா வராதுன்னா முன்னாடியே வந்து அதை பார்த்து தெரிந்துக்கும் ஒரு திறனையும் மேல் திறனையும் கொண்டுள்ளது. நத்தைகளை பத்தி தெரியும், ஆனா இவற்றின் தனித்தன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவற்றால வந்து சோறு தண்ணி இல்லாம 3 வருஷம் வரைக்கும் தூங்குமா. அது எப்படி அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்கும் நத்தைகள்னு பாத்தீங்கன்னா, நத்தையில வந்து 2 இனம் உண்டு. ஒன்று வந்து ஓடு உள்ளது, மற்றொன்று ஓடு இல்லாதது என 2 வகை உள்ளது. இவற்றில் பார்த்தீங்கன்னா மெல்லுடலிகள் என்று இவை அழைக்கப்படுகிறது. இவை வந்து நிலம், நன்னீர், கடல் என 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. மூணும் இருப்பிடத்திற்கு ஏற்றாமல் உணவை உட்கொள்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நிலம் அப்படின்னா அவையும் வந்து தாவரங்கள், பூஞ்சைகள், ஆல்காகள், அதில் உள்ள காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உள்ள பூஞ்சைகள் அந்த பங்கஸ் மூலமா வந்து சாப்பிட்டுட்டு அழுகிய காய்கறிகள் நிலத்துல வாழுது. அதுவும் அதே மாதிரி சேம் நீர் தான், ஆனா நீர் வந்து நீர்ல வாழுது அவ்வளவுதான். நன்னீரில் உள்ள தாவரங்கள், அழுகிய தாவரங்கள், இறந்த மீன்கள் ஆகியவற்றை உட்கொண்டு வாழுமா. மூன்றாவதாக கடல். கடல் வாழ் மெல்லுடலிகளான இந்த நத்தைகள் பார்த்தீங்கன்னா, அது கடலில் வாழ்கிற தண்ணீரில் கடலில் இருக்கிற தண்ணீர் வாழ் கடல் வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், ஓகேவா, இறந்த அழுகிய பொருட்கள் ஆகியவற்றை இவை ஆல்காக்கள், பூஞ்சைகள் போன்றவற்றை உட்கொள்ளுமா. இந்த நத்தைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஈரப்பதம் மிகுந்த இடத்தில் தான் இவை அதிகமாக வாழும். வாழக்கூடிய சூழ்நிலையில் தான் இவை வாழும். பகலில் வெளிப்படுவது அரிதுதான், ஆனால் இவை இரவில் தான் வெகுவாக வெளிப்படும், வெளியே வரும், உணவை உட்கொள்ளும். சார், நத்தைகளால் 3 வருஷம் தூங்காம இருக்க முடியும் சொன்னீங்க, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லை, அதை பத்தி சொல்லுங்க சார். ஓ, ஆமாம் ஆமாம், சரி சரி, ஓகே, வாங்க சொல்கிறேன். என்னென்னா, ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, 2 இனம் ஒன்று, ஓடு உள்ளது, ஓடு இல்லாதது. இது ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இதோடைய ஓடு தான். ஸோ ஓடு இருக்கிறதுனால தான் ஓடு உள்ள நத்தைகளால் மட்டும்தான் வந்து 3 வருஷம் தூங்காமல் உணவு இல்லாமல் அந்த ஓட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ ஓடு இல்லாததுனால வந்து அந்த ஈரப்பதம் இல்லாத சூழ்நிலை போச்சுன்னா அதனால வந்து இருக்க முடியாது, இறந்துடும். ஸோ ஓடு உள்ள நத்தைகளால் மட்டும்தான் 3 வருடத்திற்கு வரைக்கும் தூங்காமல் அதுக்குள்ளவே அந்த ஓட்டுக்குள்ளேயே அதோடைய அந்த பசை மாதிரி இருக்கும்ல, அந்த அந்த சலைவான் சொல்லுவோம்ல, வச்சு அது மாதிரி அதோடைய இதை வச்சுட்டு அந்த சளி மாதிரி வச்சு அதையே வச்சு அதுங்க வந்து அந்த ஓடுக்குள்ளே வாழ்றதுக்குண்டான சூழ்நிலை வந்து அந்த ஓடு பொறுத்து தான் இருக்கு. இதால வந்து ஓடு இருக்கணும்னா தான் 3 வருஷம் முடியும். சார், அப்படி பார்த்தோம்னா அப்போ ஓடு இல்லாத நத்தைகளால் வந்து 3 வருஷம் வரைக்கும் அதையால் அதாவது சாப்பாடு இல்லாமல் 3 வருஷம் வரைக்கும் இருக்க முடியல சார். வெரி குட், நல்ல கேள்வி, கரெக்ட். நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். அதாவது ஓடு இல்லைனாலும் ஓடு இருந்தாலும் அதால் வந்து ஓடு வந்து அது ஒரு பாதுகாப்பான ஒரு இதுவை வந்து மாய்ச்சல் கண்டென்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அந்த ஓடு இருக்குது. ஓடு இல்லாமல் அட்மாஸ்பியரில் வந்து ஈரப்பதம் அப்படியே இருந்ததுன்னா அந்த நத்தையாலும் 3 வருஷங்கள் வந்து சோறு தண்ணி இல்லாமல் தூங்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் விசித்திரமான, வினோதமான, தனித்துவமான அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட். எலிஃபேண்ட் ஆர் த ஒன்லி அனிமல் தட் கேனாட் ஜம்ப். ஒரு எலிஃபேண்ட், அதாவது தரைவாழ் விலங்கினங்களிலேயே மிக பெரிய உருவமுள்ள மிகவும் பெரிய விலங்கான இந்த எலிஃபேண்ட் யானைகளால் குதிக்க முடியாதாம். என்ன சார், யானைகளால் குதிக்க முடியாதா? அது எப்படி என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பொதுவாக ஜம்பிங், அதாவது குதித்து செல்லும் விலங்குகளான கங்காரு, குரங்கு, தவளைகள், ஆனால் யானைகள் மற்ற வழிகளில் பாதுகாப்பை வைத்திருக்கின்றன. பெரிய அளவு மற்றும் பாதுகாப்பான சமூக குழுக்களை அவை நம்பியுள்ளன. மேலும் அது கால்கள் பார்த்தீர்கள் என்றால் 4 கால்களும்
அதனுடைய எலும்புகள் கீழ் நோக்கி இருக்கும். யானையுடைய முழு வெயிட்டையும் தூக்கி குதிக்க வேண்டும் என்பது இயலாத காரியம். மேலும் உருவத்தில் மிக பெரியவை மற்றும் வலுவான தோற்றம் கொண்ட இவற்றை கீழ் நோக்கி குதிக்கும் சக்தி திறன் இவைகளுக்கு கிடையாது. ஆனால் யானைகளால் மிகவும் வேகமாக ஓட முடியும். ஆனால் அவைகளால் குதித்துதான் ஓட முடியாது. இப்போது புரிந்ததா யானைகளால் ஏன் குதிக்க முடியவில்லை என்று? இதுவே காரணம். அடுத்ததாக நண்பர்களே, ஒட்டகச் சிவிங்கிகள் குரல் வளையங்களை கொண்டிருக்கவில்லை. அதற்கான காரணம் உங்களுக்கு யாராவது தெரியுமா? சார், தெரியாது சார். அதே நீங்களே சொல்லிடுங்க சார். வாருங்கள், அதை பற்றி தெளிவாக கூறுகிறேன். கேளுங்கள். ஒட்டகச் சிவிங்கியின் குரல் வலை சுமார் 13 அடி நீளம். மீட்டரில் கூற வேண்டுமானால் 4 மீட்டர். 4 மீட்டர் அளவிற்கு மிகவும் நீண்ட குரல் வலை, நீண்ட கழுத்து பகுதியை கொண்டதுதான் ஒட்டச்சிவிங்கி என்றது நமக்கு எல்லோரும் அறிவது. ஆகையால் அதுவே அதற்கு மைனஸாக உள்ளது. காரணம், அவைகளால் அவ்வளவு நீளமான மூச்சு குழாயில் காற்றோட்டத்தை அவைகளால் உருவாக்க முடியாது. ஆகையே அவைகளால் ஒலி எழுப்புவது என்பது இயலாத காரியம். அவைகளால் ஒலி எழுப்ப முடியும். அவை எழுப்பினாலும் அதை மனித காதுகளால் கேட்க முடியாது. அவை குறைவாகவே இருக்கும், அளவு குறைவாகவே இருக்கும். ஆகவேதான் ஒட்டகச் சிவிங்கிகள் குரல் வளையங்கள் கொண்டிருக்கவில்லை என்பதை விட அவை குரல் வளையம் கொண்டு இருக்கின்றன, ஆனால் அவை எழுப்பும் ஒலியலை நம் காதுகளால் கேட்க முடியாது என்பதே உண்மை. மூன்றாவதாக நண்பர்களே, ஸ்லக் என்று சொல்லப்படும் நத்தைக்கு 4 மூக்குகள் உள்ளனவா? என்ன சார் சொல்றீங்க? நத்தைக்கு 4 மூக்குகளா? அது எப்படி? கொஞ்சம் விளங்கும்படி சொல்லுங்கள் சார். அதை பற்றி உங்களிடம் தெளிவாக கூறுகிறேன். சற்று கூர்ந்து கவனியுங்கள், உண்மை புரியும். ஸ்லக்கை பொறுத்தவரை இவைகளுக்கு 4 கம்பி போல் வெளியே வந்து உள்ளே செல்லும் அமைப்பை கொண்டுள்ளது. அதில் மேலுள்ள அமைப்பு அதன் தலைக்கு மேலுள்ள அமைப்பு, மேற்புறமாக உள்ள அமைப்பு 2 வெளியே கம்பி போல் நுனியில் கருப்பு புள்ளிகளை கொண்டுள்ளது. இவைகள் கண்களாகும். அதேபோல் கீழுள்ள 2 கம்பி போல் வெளியே வந்து உட்செல்லும் அமைப்பானது இதில்தான் உணர்ச்சி, தொடு உணர்ச்சியும், அடுத்தது நாசி துவாரங்களையும், வெளியே உள்ள என்வாயரன்மெண்டலை அறிவதற்கு ஒரு கிளர்ச்சி போன்ற உணர்வை அந்த 2 விளிம்புகள் தான் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் நத்தைகளுக்கு 4 மூக்குகள் என்பது கிடையாது. இங்கே 4 மூக்குகள் என்றால் கூடாரங்கள் என்று அர்த்தம். கூடாரங்களின் எண்ணிக்கையை பொறுத்துதான் சொல்கிறார்கள். பொதுவாக ஸ்லக் என்று சொல்லக்கூடிய இந்த விலங்கினமானது, பொதுவான தவறான கருத்து என்னவென்றால் அவை 4 மூக்குகளை கொண்டுள்ளன. இந்த தவறான எண்ணத்திற்கு அடிப்படை காரணம் கூடாரங்களின் எண்ணிக்கை. இங்கே கூடாரங்கள் என்றால் அந்த 4 வெளியே வந்து உள்ளே செல்லும் 4 கம்பி போன்ற அமைப்பு தான் இங்கே கூடாரம் என்று தமிழில் சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இப்போது உங்களுக்கு புரிந்தது என்று நம்புகிறேன். Thank you, Universe.